இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ எவ்வளோ நாள் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிட்டு கொலவெறியோடு சுற்றிட்டு இருந்தோம், அவனை கொள்றதுக்கான நாள் தான் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிக் டே அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகே சார், மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 25. எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதங்க, கண்டிப்பாக போய் மேலே பாருங்கள், ஐபேடில் லிங்க் வரும், பிளேலிஸ்டோட லிங்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வெதர் பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். அதுவும் என்ன கெட்டப்பில், சைதாமா கெட்டப்பில். ஸோ சைதாமா வந்து ஒரு நல்ல அனிமேஷன். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு சொன்னீங்கன்னா, மறக்காமல் வந்து லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ லைக் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல கோடி ரூபா கொடுத்து என் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கும். ஸோ மறந்துடாமல் அந்த பல கோடி ரூபாய் எனக்கு சீக்கிரம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நான் வந்து சோறு வாங்கணும். ஓகேவா, ரைட்டுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சைதாமா கெட்டப் எதுக்காக பார்த்துருக்கேன்னா, ஒன் பஞ்ச் மேன் தான். ஒரே குத்து குத்துன்னு குத்தில் அந்த வெதர் தலை மூணு தலை அப்படியே தனித்தனியாக போகணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வந்து சைதாமாவோட காஸ்ட்யூம். ஸோ ப்ரிப்பரேஷன் அஃப்கோர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. ஸோ எப்பவும் போல் தான் அசிஷுவல் தான் ஸ்வாட் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு செஞ்சு வச்சிருக்கிறேன். நைட் விஷன் போர்ஷன்ஸ் எதுவும் பெருசாக கொண்டு போகிறதுல, நைட் விஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு இருக்குது, ஸோ வீட்டில் ரெண்டு இருக்குது, எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேறு எதாவது வேணுமா? வேறு 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 ஏதோ மறந்துட்டேன். ஆ, விதர் எட்டு. ஏங்க மண்டபில் இருக்க கொண்டே மறந்துட போகிறோம், விதர் எட்டு மறந்துடக்கூடாது. மூணு தலை, ஆ ஓகே. அதுக்கப்புறம் சோல் சாண்ட் எடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே வந்து நெதர் வாட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பம்ப்கின், எஸ் ஸோ பம்ப்கின் வேணும். அதுக்கு வந்து ஷேர்ஸ் வேணும், ஷேர்ஸ் ஷேர்ஸ் இருக்குது நாளவில், ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேன். ரைட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா எடுத்தாச்சா எடுத்தாச்சு. டார்ச், ஆ இது மறந்துட்டோம் பாருங்கள். எதுக்கு டார்ச்சு? நான் தான் நைட் விஷன் போடுறேன்ல. சரி விடுங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். ஸோ எதுவும் சொல்ல முடியாதுல்ல, ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து வேறு எதாவது வேணுமா, வேறு எதாவது வேணுமா, வேறு எதாவது வேணுமா? எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல, எல்லாமே கட்டுறேங்க. ஸோ இது எதுவும் மறக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா மறந்துட்டேன்னு வைங்களா, மறுபடியும் நான் வரணுங்க அதுக்காக தான். ஸோ இப்போ போயிட்டு பம்ப்கினை வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பம்ப்கின் ஃபார்மில் வந்து பம்ப்கின் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதையே எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துறேன். ஸோ சோல் சாண்ட் வந்து நாலு சோல் சாண்ட் வேணும். நம்ம வந்து விதரை வந்து ஸ்பான் பண்ணி விடுறதுக்கு மொத்தம் நாலு வேணும். எப்படி நம்ம ஸ்பான் பண்ண போகிறோம்னா, நம்ம அயன்கோளமுக்கு ஒரு மெத்தட் பண்ணுவோம்ல. ஸோ நாலு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பம்ப்கின் வைப்போம், அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து மூணு தலை வைக்க போகிறோம், அப்போ தான் வந்து விதர் வந்து ஸ்பான் ஆக போகிறோம். ஓகே, ஸோ இந்த நெதர் வாட்டை நான் வந்து கிரேட்டில் வச்சிடறேன். ஸோ ஓகேங்க, இப்போ போயிட்டு பம்ப்கினை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ சீக்கிரம் போகலாம். கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக இருக்குது, நிறைய பேர் வந்து எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஒரே ரெஸ்பான்ஸ் தான், ப்ரோ மரண வெயிட்டிங் ப்ரோ, நீங்கள் எப்போ வந்து வெதர் கூட ஃபைட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போன வீட்டில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ கேப் விட்டு கேப் விட்டு வைங்கனாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஃப்லைனில் மறுபடியும் வந்து கேப் விட்டு கேப் விட்டு பம்ப்கின் வச்சேன், வந்துருச்சு. ஸோ அவ்வளோவா வரல, கொஞ்சமாக வந்துருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருது, பம்ப்கின்லாம் பயங்கர ஸ்லோவாக வருது. வாட்டர்மெலன் கூட வந்துருச்சு, பட் பம்ப்கின் வர்றது ரொம்ப ஸ்லோ தான். சரி, நான் டக்கு டக்குன்னு இதெல்லாம் ஷேர்ஸை கட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்றுனா எடுத்து வைப்போம். ஓகே, ஸோ நமக்கு வந்து 25 வேணும், ஏன்னா நம்ம வந்து 25 ஆயன்களும் சேர்ந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ பார்க்கல, எனக்கு வந்து சத்தியமாக லிட்ரலி எப்படி அமைய போகுதுன்னு தெரில, ஃபைட்டு எப்படி போக போகுதுன்னு தெரியல, ஈஸியாக இருக்க போதா கஷ்டமாக இருக்க போதான்னு தெரியல. மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கணும்னு வேண்டிப்போம், ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆயன்கோலம்ஸ் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ நம்ம குலசாமி எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம இன்னைக்கு சண்டைக்கு போவோம். போர், ஆமாம் போர், ஆமாம் போ, வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அள்ளு கொடுது, இருந்தாலும் சமாளிப்போம். எவ்வளவே பேரை பார்த்துட்டோம். ஸோ எத்தனை இருக்குது என்கிட்ட பம்ப்கின்? இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இங்கே, ஆமாம் 19 இருக்குது. இதே வந்து ஷேர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு ஷேர்ஸ் பண்ணாமல் இருக்குது வீட்டில். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ கட் பண்ணுறேன், கட் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஆஹா, நைட் ஆகுதா போச்சு. ஸோ இந்த நைட் ஆயிடுச்சுனாலே கொஞ்சம் எனக்கு பயமாயிடுது, ஏன்னா வந்து இப்போ அதிகமாக க்ரீப்பர் வந்து ஸ்பாடேடே இப்போ தான் சொல்லி வாய முடியல. நல்ல வேலை க்ரீப்பர் இல்லைங்க, ஜாம்பி தான். க்ரீப்பர் வெடிச்சிருந்தாலும் எங்களாம் அவ்வளோ சோழி முடிஞ்சிருக்கும், ஏன்னா நான் ஆர்மர் எதுவுமே போடல. ஓகே, ஸோ டக்குன்னு நான் வீட்டில் போயிட்டு தூங்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம இது பேர்னா பம்ப்கினை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ லாக் ஆகுது ஏன்னு தெரில. ஸோ கரெக்டாக விதர் ஃபைட் பாஸ் ஃபைட் அப்போ வந்து கரெக்டாக வந்து லாக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஃபைட்டில் எந்த அளவுக்கு லாக் ஆகுன்னு யோசிச்சுங்க, இப்போயே லாக் ஆக ஆரம்பிக்குது. ஃபைட்லாம் போகும்போது லாக் ஆகிச்சுன்னு வைங்களா, அவ்வளோதாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அதான் பயமாக இருக்குது, ரொம்ப லாக் அடிக்குது என்னன்னு தெரில. ஸோ ஷேடர்ஸ் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ரொம்ப லாக் ஆகுது. ஸோ அகைன் நான் புது ஷேடர்ஸ் வந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஸோ ஷேடர்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பட் ரொம்ப லாக் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணல யாருக்கும், எனக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ ஃப்ளூவெண்ட்டானால விளாட முடியலங்க, ரொம்ப லாக் ஆகுது. ஏதோ 20 FPS விளாட்ற மாதிரி இருக்குதுங்க, செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ ஷேடர்ஸ் நான் அடுத்த வீடியோவில் வந்து மாற்றிடுறேன். ஸோ கேவலமாக இருக்குது, வந்துச்சு பாருங்க, ஆல்ரெடி ஒன்று வந்துச்சு. இங்கே பாருங்க மண்டையா, நீ வருவான்னு தெரியுண்டா, வர அதுக்கு தான்டா வெயிட் பண்ணேன், தெரியும். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் க்ரீப்பர் வந்துருவான்னு சொன்னேன், கரெக்டாக வந்துட்டான். ஓகே, ஸோ இவன் அடிச்சாச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி சீக்கிரம் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அடி 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 அடி. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குனு லைக் பண்ணுங்கள். என்ன ப்ரோ ஃபைட்டு ஃபைட்டு, நீங்கள் இருங்க கொஞ்சம் இருங்க, தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு ஃபைட்டை காமிச்சுன்னு வைங்களா, உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் அப்படியே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே பொறுமையாக போகணும், அப்போ தான் வந்து மாஸாக இருக்கும். ரைட்டுங்க, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடச்சிட்டு
இப்போ நம்ம ஆர்மர் சுட்டப்பாகிற மிஷினில் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து சுட்டப்பாகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆஹா ஏறா. ஸோ இப்போ வந்து மாசாக போகிறோம். நம்ம வந்து எதை எதிர்பார்த்து எதுக்காக காத்திருந்தோமோ அதுக்கான பாய் இந்த பேட்டை பாயிற நேரம்டா. இதே வெதரே வரண்டா வரண்டா, இந்த இது தேவையான பொருட்கள் இந்த விதையெல்லாம் போட்டுடலாம். ஐயோ தலையை வச்சுட்டே பாருங்க. ஓகே இதில் இந்த இப்போ கன் பவுடர் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே ஸோ எதாவது வேணுமா, எதாவது வேணுமா, எது வேணாம். ரைட்டு. ஸோ ஆல்ரெடி நான் டைமண்ட் ஆர்மரை வந்து நம்ம இதில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ டைமண்ட் ஆர்மர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டு போகலாமா? ஸோ சைத்தாமா வந்துட்டாடா, ஒரே குத்துதா, ஒன் பஞ்ச் மேன்டா, வந்துட்டேன்டா. ஓகே ஸோ மாசா சுட்டப்பாயாச்சு, இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போகலாங்க. ஓகே லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் பயமாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து தில்லா வந்து வெதரை வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏங்க போர்ஷன் எடுக்காமல் போயிட்டேன், அவ்வளோ வேலை செஞ்சு மண்டையில் இருக்க கொண்டே மறந்து பார்த்தீங்களா? இருங்க ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கலாம், ஒன்று 8 minutes, இன்னொன்று 3 minutes. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செஸ்ட்டில் நம்ம இருக்கிற அந்த இப்போனா ஃபைட்டிங் இறனால ஒரு செஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு வச்சுருக்கேன், ரெண்டு 8 minutes இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ நேரம்லாம் ஃபைட்டு போகாதுங்க. ஓகே ஸோ நான் வந்துட்டேன். இப்போ என்கிட்ட வந்து எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 பம்ப்கின் இருக்குது. இது ஒன்றே ஒன்று வேணும். அதுக்கு முன்னாடி நான் பேக்கப் எல்லா ஐட்டத்தையும் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா பேக்கப்காக ரெண்டு ஸ்வாட் கொண்டு வந்தேன், அதையும் வச்சாச்சு. இந்த ஷேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், ஃபுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஸோ ஒரே ஒரு பம்ப்கினை மட்டும் நான் வந்து ஷேர்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா 24 தான் இருக்குது, நமக்கு வந்து 25 வேணும். ஓகே ஸோ எடுத்தாச்சு, அவ்வளோதானா? ஸோ தேவையில்லாத எல்லாத்தையும் வச்சாச்சுங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு போகக்கூடாது, எப்படி ஃபைட்டு போகுதுன்னு தெரில. ஓகே ஸோ போகலாமா? அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எதுக்கு ப்ரோ விதர் கூட ஃபைட் பண்ணுறீங்க, என்ன யூஸ்ன்னு கேட்டீங்க. விதர் கூட ஃபைட் பண்ண நெதர் ஸ்டார் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் பீக்கன் பண்ண முடியும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கண்டென்ட்டு, அது வந்து நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ரிஸ்பான் பாய் செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெடின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சண்டைக்கு உள்ளே போகலாம். ஸோ சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் சண்டை வந்து சீரியஸாக போகும்போது நீங்கள் வந்து லைக் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன்னா போர்ஷன்ஸ் வந்து கீழே இருக்க செஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பயம்தான். என்ன பயம்னா விதரமண்டையை வந்து மேலே போயிடக்கூடாது. எனக்கு அந்த ஒரு பயம் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. கீழே அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் மேலே போயிட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ மேலே போயிடுவானோ. அவன் பறப்பான், அவன் பறந்துக்கிட்டே தான் இருப்பான். அவன் தரையில் நடக்கவும் மாட்டான், உட்காரவும் மாட்டான், நிற்கவும் மாட்டான், பறந்துக்கிட்டே இருப்பான் பையன். அதை நினச்சா தான் லைட்டாக எனக்கு வந்து பீதி ஆகுது. சரி ஓகே நம்ம வந்து கோலம்ஸை ஸ்பான் பண்ணுவோம். ஒன்று கரெக்டாக ஸ்பான் பண்ணுங்க. ஓகே ஸோ ஐயோ ரெண்டு. ஓகே ஆ செல்ல குட்டிங்களா, எனக்காக இன்றைக்கி வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்துருங்கடா. அப்புறமேட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து கெடா வெட்டி விருந்து வச்சு சோறு போடுறேன்டா சோறு. எப்படியாவது இன்றைக்கி சண்டையில் நம்ம ஜெயிச்சிடணும். ஓகேவா? ஸோ எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சுருங்க. உங்களை நம்பி தான் நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஐயோ ஸ்பானாவது ஸ்பானாவது. ஏங்க ஸ்பானாவில்? ஏன் ஸ்பானாவில்? கரெக்டாக தானே வைக்கிறேன். ஏங்க இவ்வளோ நேரம் எல்லாம் ஸ்பானாவது, ஏன் ஸ்பானாவலான்னு தெரில. ஸ்பானாவது சரி விடுங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதை பக்கத்தில் இருக்கிறது ஸ்பான் பண்ணி விடுவோம். அடே ஐயோ கரெக்டாக வைக்க மாட்டாங்க அடே மடியா. ஓகே ஸோ பின்னாடி வந்துக்கிட்டு அவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். டார்ச் ஆ ஓகே. ஸோ டார்ச் நீங்கள் வந்து அயங்கோலம்ஸ் பக்கத்தில் இருந்தால் வந்து ஸ்பான் ஆகாது. ஸோ டார்ச் எங்கேயாவது இருந்தால் எடுத்து விட்ருங்க. ஸோ இங்கே பாருங்க டார்ச் இருக்கிறதுனால ஸ்பான் ஆகாது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ வச்சுட்டேனா, ஏன்னா இந்த டார்ச் இருக்குது. ஸோ அதை உடச்சிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பம்ப்கினை உடச்சிட்டு அகேன் வச்சிங்கன்னா வந்து அயன் குழம்பு வந்து ஸ்பான் ஆகும். ஸோ அதான் வந்து இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன், பார்த்துங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு வந்து 15 இருக்குது, 15 பம்ப்கின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக வேணும். ஓகே ஸோ இதுக்கிட்ட டார்ச் இருக்கா? ஓகே டே 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 நவுறா 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 டார்ச் எடுத்துக்கிறேன். டாயிரா இதுக்கே 8 நிமிஷம் ஆகிடுச்சா? இருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து பண்ணி விட்றேன். ஸோ இருங்க. ஸோ டக்குன்னு அவ்வளோதான் வச்சாச்சு. ஸோ இந்த பம்ப்கினை உடச்சிருவோம். அடே நவுறுகடா நவுறுகடா, எல்லாம் இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாடே. எல்லாம் வந்து எதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு ஒன்றுக்கு இது பாத்ரூம் கீத்ரூம் தான் போயிட்டு வந்து, ஏன்னா இப்போ சண்டேயில் வந்து நமக்கு வந்து டைமே கிடைக்காது. ஸோ விதரை எப்படியாவது போட்டு தள்ள போகிறோம். எத்தனை பேர் உங்கள்லேருந்து சாக போகிறீங்கன்னு தெரில, மேபி நானே செத்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியாவது அண்ணனை காப்பாற்றிருங்க, ஏன்னா நான் உங்களை நம்பி தான் கூப்பிட்டு வரேன். நான் தனியாகவே சண்டை போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் டிஃபென்ஸுக்கு ஆள் வேணுன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். எப்படியாவது என்னை மட்டும் காப்பாற்றிருக்கடா ப்ளீஸ்ரா. ஓகேங்க. ஸோ எல்லாத்தையும் வைப்போம். ஐயோ தலையில் வைக்க முடியாது. டே 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 இப்படி வாங்கடா, எல்லாம் கூட்டமாக இருக்கானுங்க, ஒரே கசகசன்னு இருக்குது. ஏதோ மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரே கசகசகசன்னு இருக்குதுப்பா. ஓகே ஸோ இங்கே ரெண்டு பம்ப்கின் வச்சுக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அறிவாளி நான். டேய் நவுறுகடா, இவன் வேறு குறுக்க முறுக்க நடந்துக்கிட்டு இருக்கானே. ஓகே ஆ இங்கே உடச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பம்ப்கின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி பார்ப்போம். ஓகே வச்சாச்சு. இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் வந்து 7 இருக்குதா? ஸோ வச்சிடலாங்க. வச்சாச்சு வச்சாச்சு, சூப்பருங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபைட்டிங் மோடுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்தாச்சா? இது எல்லாத்து இப்போ எதுக்குன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து விதரை ஸ்பான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஆயன்கோலமே ஸ்பான் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதரை ஸ்பான் பண்ணலாம். நாய் குலைக்குதுன்னு டவுட்டாக இருக்கும். நாய் குலைக்குது, ஏன்னா நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே
ஸோ இப்போ கடைசி இன்னும் ரெண்டே ரெண்டு, ஆஹா மூணு பம்ப்கின் தான் இருக்குதா, ஆஹா ரெண்டு இல்லைங்க, ரெண்டு பம்ப்கின் இல்லை நம்மக்கிட்ட, இங்கே ஒன்று இருக்குது ஸோ இங்கே ஒன்று வச்சிடலாம், ரெண்டு பம்ப்கின் இல்லையா, எப்படி கரெக்டாக தான் கொண்டு வந்தேன், எங்க 25 கொண்டு வந்தேங்க, கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தேன், ஸோ எதுவும் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வந்து விதரை தான் ஸ்பான் பண்ண போகிறோம், ரெண்டே ரெண்டு பம்ப்கின் தான் வேணும், எங்கே விழுந்துச்சுன்னு தெரில, எங்கே விழுந்துச்சு, கரெக்டாக தான் கொண்டு வந்தேன், ஸோ ரெண்டு கம்மியாக இருக்குது, ஸோ டார்ச் வச்சுக்கலாம், ஏதாவது ஸ்பான் ஆகிட போகுது, க்ரீப்பர் ஏதாவது ஸ்பான் ஆகிட்டேன்னு எங்களால் வெறுப்பாயிருக்கும். இங்கே பாருங்க, ரெண்டு பம்ப்கின் வேணுங்க, சரி விடுங்க, மேலே இருக்குது பம்ப்கின், இருந்தாலும் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன், சரி வேணா விடுங்க, போய் விதரை ஸ்பான் பண்ணி விட்டுருவோமா, ஓகே. ஸோ இப்போ வந்து சோல் சாண்ட் எடுத்துக்கிட்டு விதரை வந்து ஸ்பான் பண்ணி போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக, ஸோ கொஞ்சம் இடம் விட்ருங்க, ஸோ ஐயோ இவன் வேறு கிட்ட இருக்கானே, டே டே யாரும் இப்போ அடிக்காதீங்களா, ஸோ இப்போ வந்து விதரை ஸ்பான் பண்ண போகிறோம், ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் விதர் ஃபைட்டு, ஸோ எல்லோரும் வந்து எல்லாம் ரெடியாக இருங்க, நான் எப்படி சண்டை போட போகிறேன்னு தெரியல, லைட்டாக இப்பயும் அகைன் பீதி கிளம்புது, ஸோ வச்சிடலாம். இப்போ வந்து மூணு, இந்த மூணு பிளாக்லேயும் வந்து மேலே வந்து விதரோட தலையை வைக்கணும். ஸோ ஒன்று, ஆஹா இருங்க, கல் ஸ்டோன் போட்டு மேலே ஏறிக்கிறேன், ஸோ தப்பாக வச்சிட்டேன், ஓகே. ஸோ மறுபடியும் வச்சிடலாம், ஒன்று ரெண்டு மூணு, ஒரு ஏங்க மேட்ச் ஸ்டார்ட்டுங்க, ஸோ ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஓரமான வேடிக்கை மட்டும் பார்ப்போம், கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கட்டும் பசங்க, நான் நைட் விஷனை குடிச்சிட்றேன், டே டே ப்ளீஸ் ராவ் அடி, ஏ இப்போ அடிக்காதீங்க, இப்போ அடிக்காதீங்கடா, ஆஹா பிளாஸ்ட் ஆவாங்க, இப்போ வந்து இப்போ அடிக்கூடாது, அவன் பிளாஸ்ட் ஆக போகிறான், டே என்கிட்ட வெடிக்காதரா, சொன்னல பிளாஸ்ட் ஆகிட்டான், டே மேலே போகாதரா ப்ளீஸ்ரா, செல்லக்குட்டி விதரே விதரே விதரே, மேலே மட்டும் போயிடாதரா, நீ மேலே மட்டும் போகாதரா, கெஞ்சி கேட்குறடா, ஐயோ எங்க மேலே போகிறாங்க அவன், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதாங்க கரெக்டாக நடக்குது, மேலே போயிட்டானா அயன்குளம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஏங்க எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் கையை மீறி போகுது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேங்க, விதரை எப்படியாவது நான் வந்து ஆரோவில் அடித்தா டேமேஜ் கொடுத்துறேன், டே டே நவருங்கடா, டே டே நீங்கள் ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுங்க, ஸோ இப்போ வந்து அயன்குளம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஸோ இப்போ நமக்கு வந்து அயன்குளமோட ஹெல்ப் தேவையில்லை, ஏன்னா அவனுங்களால் எதுவுமே பண்ண முடியாது, விதரை வந்து மேலே போயிட்டான் நான் அப்பயே நினச்சேன், ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடக்கும்னு நினச்சேன், சொன்ன மாதிரி வந்து செஞ்சிட்டான், ஸோ விதர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டான், அந்த கிரேவில் ஃபஸ்ட்டு உடைக்கினேன், ஒஸ்ட்டுங்க, ஸோ ஒஸ்ட்டு கல்னா இதாங்க, கரெக்டான நேரத்தில் வந்து பழி வாங்குது பாருங்க, டே நவுரா நவுரா, டே நவுருங்கடா உங்களை, ஆ ஒருத்தன் வேறு லெவலுங்க, ஏங்க அந்த கோலம் பாருங்க, அவன் எப்படியா மேலே ஏறிட்டாங்க, அவன் சத்தியமாக வேறு லெவலுங்க, டே 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 நான் அப்படியே அப்படியேறா, ஐயோ இவன் வேறு கொடுக்க மாட்டான், ஒரு பக்கி, டேய் நவுரா நவுரா நவுரா, இருங்க அவனை போட்டு அடி அடினு அடிச்சிருவோம், டே டே விதரே விதரே அங்கேயே இருந்துச்சு அங்கேயே, ஒரே நிமிஷம்டா ஒரே நிமிஷம்டா, ஏங்க ஹெல்த்தே குறைய மாட்டேங்குதுங்க, அவ்வளோ அடி அடிக்கிறானுங்க, அயன்குளமும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன், ஸோ ஹெல்த்து ஒரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அப்படியே வந்து நான் அடிக்கிறேங்க, ஆரோ போக மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல, லாக் ஆகுது சொன்னால, ஸோ லாக் ஆகுதுன்னு சொன்னால பயங்கரமாக லாக் ஆகுது பாருங்க, ஆரோ விட்டாலும் போக மாட்டேங்குது, அங்கே பாருங்கள் போகல பாருங்கள், ஆரோவே போகல, ஆக்சுவலாக சரியான லாக் ஆகுது, டேமேஜ் ஆக மாட்டேங்குது, ஸோ ஒன்றுன்னு தெரில, ஸோ மேலே ஹைட்டு பற்றலாம் நினைக்கிறேன், ஐ திங்க் நான் மேலே ஏறிக்கிறேன், கொஞ்சம் நான் மேலே ஏறுறேங்க, ஆஹா என்னங்க இப்படி ஆகிடுச்சு, சரி விடுங்க பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம், ஸோ இப்போ விதருக்கு தான் வந்து சரியான அட்வான்டேஜாக இருக்குது, இருந்தாலும் நான் வந்து என்ன இப்போ யாரோ போகலங்க, யாரோ சத்தியமாக போகல, நான் அடிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான், ஒரு அடி கூட அவன் மேலே படவே இல்லை, ஸோ ஏதாவது பண்ணணும், ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும்னு நினைக்கிறேன், ஸோ கிட்ட போய்க்கிறேன், கிட்டே போனால் அவன் அடிச்சிருவானே, அயன் குளம்ஸால் ஒன்றுமே பண்ண முடியலங்கடே, உங்களை நம்பி வேஸ்ட்ரா, நான் சோலோவாகவே அடிச்சுக்கிறேன்டா, ஸோ பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ எங்கே இங்கே மாட்டிக்கிட்டாங்க, அட என்னடா கிளிச்சில் மாட்டிக்கிட்டா, ஏ டே எங்கேயோ போயிடாதா, எனக்கு வந்து நெதர் ஸ்டார் வேணும்டா, போயிடாதரா போயிடாதரா, ஒரே நிமிஷம்ரா, இந்த கிரேவல் தாங்க கருமோ, இதுதாங்க ஒரு வெறுப்பு, ஸோ கிட்ட போயிட்டேன், ஆஹா எனக்கு மேலே தாங்க இருக்கான், டீட்டு இரா ஒரே ஒரு அடி அடிக்கிறேன்டா, இரா உனக்கு காப்பாற்றுடா, இரா இரா நீ கிளிச்சில் மாட்டிக்கிட்டா, ஒரே நிமிஷம்டா, ஓகே கிளிச்சில் மாட்டிட்டாங்க, அவன் இங்கே இருக்கான் பாருக்கான், டீட்டு இங்கே போதான், அவ்வளோதான் அவ்வளோ போடு 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 சரியான அடிங்க, அவ்வளோதான் போச்சு, உடையுது உடையுது கிரேவல், ஸோ கிரேவல் என்ன ஆகுனா அது வந்து அப்படியே உங்கள் தலை மேலே விழுகும், ஸோ இங்கே பாருங்க, ஸோ எல்லாமே வந்து நாசமாயிடுச்சு, நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க, ஸோ சொன்ன மாதிரியே வந்து தலைமை வந்து மேலே போயிட்டான், மேலேயே தான் இருக்க போகிறான், ஸோ கீழே வரவே மாட்டான், அவன் என்னமேட்டு கீழே வரவே மாட்டான், ஸோ அவன் ஏதாவது ஒன்று பண்ணணும், இவனுங்களை நம்பி நான் பிரயோஜனமும் இல்லை, ஸோ இப்போ நான் வேறு வழியில் நான் சோலோவாக தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இது வந்து அயன்குளம் ஃபைட் கிடையாது, இது இப்போ என்னோடய ஃபைட், ஏங்க பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாவது டேமேஜ் வருது, பட் நான் அவனை விட போகிறதில்ல, என்ன ஆனாலும் சரி நான் செத்தாலும் சரி வெதரை நான் கொல்லாமல் போக போகிறதில்ல, டே டே சரி நீங்கள் நவுருங்கடா, நீங்கள் எனக்கு யூஸ்லேருந்து தெரிஞ்சு போச்சுடா, ஸோ இருக்கிற எல்லா போர்ஷனையும் எடுத்தாச்சு, ஸோ என்கிட்ட இப்போ பற்றி மூணே மூணு போர்ஷன் தான் வந்து பேக்கப் இருக்குது, ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, நான் கூட நினச்சா 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஸோ இது 10 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி தெரியல, இருந்தாலும் ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், பாருங்க அவன் அவன் விடுற ஃபயரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேக்காக வருதுன்னு பாருங்கள், ஆக்சுவலாக நான் வந்து அயன்குளம் எதுக்கு ஸ்பான் பண்ணி விட்டேனா எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் பார்த்தேன், பட் எனக்கு இது யூஸ் ஆகலை, அது வந்து விதருக்கு தான் யூஸ் ஆகுது, விதரை தான் வந்து நல்லா இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்குது, என்ன நல்லா வந்து டேமேஜ் பண்ணுது, ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், இருந்தாலும் நான் சண்டை போடுவேங்க, ஸோ ஐ கேன் டூ திஸ் ஆல்ரெடா ஆல்ரெடா, டே நவுருங்கடா, ஐயோ மேலே ஏற முடியல, இவனுங்களும் டார்ச்சர் பண்ணுறானு, அவனும் டார்ச்சர் பண்ணுறான், முடியலைங்க, ஸோ எப்படியாவது நான் மேலே மட்டும் போயிட்டேன்னா போதும், ஓகே, ஸோ ஒருவேளை ஃபைனலி வந்துட்டேங்க, ஸோ இப்போ வந்து இவனை கிட்ட இருந்து தான் அடிக்க முடியும், ஆனால் அவன் வந்து கிரேவில் போட்டு என்னை சாவடிக்கிறான், டே 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 ப்ளீஸ்ரா ஏன்டா இப்படி பண்ணுறாங்க பாருங்கள்,
ஸோ அநியாயம் பண்ணுறாங்க. யாரோ போதுங்க போது, அவ்வளோதாங்க இப்படியே அடிச்சு நான் அவனை சோலியை முடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தாலும் பரவாயில்ல. டி 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 எங்கள் கிரேவலை மேலே போடுறாங்க. கிரேவல் போச்சு, மேலே வந்துருச்சு. கிரேவ் நான் என்கிட்ட ஷீல்டு இருக்கிறனால நான் நேரம் தப்பிக்கிறேன், இல்லாட்டி எப்போயோ செத்து போயிருப்பேன். ஷீல்டு ஆர்மர் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் உயிர் புழைக்கிறேன். நல்ல வேலை டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன். டே செத்துறா செத்துறா, கிட்ட வந்தாலும் வைங்களேன் டைமண்ட்ஸ் ஓட வச்சு ஒரு வீசு வீசிடுவான், பட் கிட்ட வரமாட்டான் அவன், க்ளோஸ் ரேஞ்ச் பயப்படுவான் அவன், ஃபுல்லாக லாங் ரேஞ்ச் தான். ஸோ அவ்வளோதாங்க இப்படியே அடிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் இங்கே ரேட் ரேட் போச்சு, கீழே தள்ளி விட்டான். ஸோ அவன் வந்து அந்த வாயிலேருந்து ஒரு இதுமாதிரி விடுறாள், அதனால் என்ன ஆகுனா ஃபுல்லாக இடமே வந்து வெடிக்குதுங்க. ஸோ அங்கே பாருங்க எல்லாமே வெடித்து நாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் இப்படி ஹைட்டு போட்டு போட்டு தான் மேலே வரேன், பட் இருந்தாலும் அவன் என்னை ரொம்ப கீழே தள்ளி விட்டுறான். ஸோ இருந்தாலும் நான் வந்து ஏற விட்டே போச்சு 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 போச்சு, அவ்வளோதான்டா தம்பி வேறு லெவலு. ஸோ லேகில் நான் தப்பிச்சிட்டேன் நினைக்கிறேன். அது நேரம் ஸ்பீடாக வந்துருக்கும், ஆக்சுவலாக அது செம்ம ஸ்பீடாக வரும். இங்கே லேக் ஆகிறனால பாருங்கள், ஸோ ரொம்ப லேகு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் லேக் ஆகுதுன்னு தெரில, மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஷேடர்ஸ் தான் அகெயின், இந்த ஷேடர்ஸ் தான் காரணம். டே 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 போச்சு, கிரேவல் தலையில் விழப்போது 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 விழப்போது. ஸோ தலையில் விழுத்துறாத ப்ளீஸ், அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் அடி அடி நான் அடித்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்வாசி தான் ஹெல்த்தை குறைச்சிருக்கிறேன். ஸோ அயன் குளம்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கே தெரில. ஸோ அடியில் இருக்காங்க. ஸோ அயன் குளம் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப மேலே வந்துட்டேன், இவன் அப்படியே தள்ளி தள்ளி அவனை மேலே கூட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஓப்பன் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அங்கே போயிருக்க நின்ட்டான் பாருங்க, பயங்கர எனக்கு ஸ்பானான வெதர் வந்து வேறு லெவல் வெதருங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு வெதர் வந்து லக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கு வெதர் வந்து ஈஸியாக வரலாம் கஷ்டமாக வரலாம். எனக்கு வந்து ட்விஸ்டடாக வந்திருக்கிறான், சோம்பேறி வெதர்னு சொல்லலாம். அவன் வரவே மாட்டான், நான் தான் அவனை தேடி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வெதர் வந்து உங்கள் நீங்கள் ஸ்பான் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க பின்னாடியே வருவாங்க. உங்களை சாவடிச்ச பிறகு தான் வந்து உங்களை வேறு யாராவது டிஸ்ட்ராக்ஷன் பண்ண போவான். இங்கே வந்து எனக்கு ஆப்போசிட்டாக போகுது. அந்த நான் அவன் என்னைக்கு பக்கத்துலேயே வரமாட்டாங்க, அவன் போயிடுறான் அவன் பாட்டுக்கு. நான் அவனை தேடி தேடி போயிட்டுருக்கேன். பாருங்க கண்ணாமூச்சி ஆட ஆடிட்டு இருக்கான். டேய் ஒரே இடத்துல இருறா, ஏன்டா இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாட்றா, ஏங்க இப்படியே முடிச்சு முடிச்சிருவாங்க. இந்த கிரேவல் இருக்குதுங்க, இந்த இடம் தான் வந்து நாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னால் அடிக்க முடியல ஒரு இடத்துல நின்று. இங்கே பாருங்க மேலே போயிட்டான் பாருங்க. ஸோ அவனை கரெக்டாக அடிக்கணும். ஆனால் ஹெல்த்து குறையுது, கொஞ்சமாக குறையுது, ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக குறையுது. ஒரு யாரோ விட்டேன்னு வைங்களா, ஒரு 0.1% தான் வந்து ஹெல்த்தே குறையுது. ஆஹா விட்டான், ஏதோ உறான் ஏதோ உறான், போச்சு போச்சு போச்சு, கிட்ட வருது கிட்ட வருது. எப்போவே ரிட்டன் அனுப்புவோம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த இப்போ அந்த பேர்னா அந்த கிரேவெல்லாம் அவன் மேலே விழுவுதில்ல, அதுக்கெல்லாம் டேமேஜ் ஆகுமான்னு தெரில. ஸோ அப்படியானாவது பரவாயில்ல, ஹெல்த்து குறையும். மேலே போயிட்டான், இந்த போயிட்டான் பாருங்க. அவ்வளோதான், பையன் வேண்டு மேலே பிச்சுக்கிட்டு போயிடுவான். டே கிட்ட வட கிட்ட வட, ஒரு அடி அடிச்சுக்கிறேன்டா, வாடா 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 வாட செத்துறா, உனக்கு இங்கேயே முடிச்சிடறேன்டா, சாவடா, மூணு தலையில் ஒரு தலையாவது சாவனடா. ஏங்க என் ஃபோன் சரியான லாகுங்க, ஃபோனை கொதிக்குது இப்போ. ஸோ ஒன்றுமே பண்ண முடியலனால. ஸோ ஆரோவும் படுத்து படுது அப்பா, படுத்து படுது ஆரோ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது. நீங்கள் ஆக்சுவலாக நினச்சிட்டு இருப்பீங்க ப்ரோ வீடியோ ஸ்லோவாக வச்சுட்ருக்கீங்க, ஆக்சுவலாக வீடியோ ஸ்லோவாக இல்லை, மொபைல் அவ்வளோதான் ஸ்லோவாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ லாக் ஆகுதுன்னு தெரில. எனக்கும் அவனுக்கு செம்ம இன்டென்ஸான ஃபைட் போயிட்டுருக்குது. டே டே கிட்ட வந்தா கிட்ட கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் பரவாயில்லைங்க, ஸ்வாட வச்சு டேமேஜ் கொடுத்துருவேன். ஸோ ஆனால் சீக்கிரம் குறையவும் போச்சு, விட்டான் 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 விட்டான். டே 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 ஈரா ஈரா, ஒரே நிமிஷம்ரா ஒரே நிமிஷம்ரா, முடிச்சன்றா முடிச்சிடறா, ஆஃப் ஹெல்த் வந்துட்டேங்க. ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான், சாவலா, ஒன்று அடிச்சு நீயே செத்துக்கடா. ஓகே, அவன் இது விட்டான் வைங்களா, அவனுக்கு ரிட்டர்ன் அமுச்சு விட்டுணும், அப்போ தான் வந்து டேமேஜ் அதிகமாகுது. ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா வேறு வழியில் இதே ஐங்குளம் சொன்னால் கொஞ்சம் டே 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 மேலே கீழே போட்டுறதுரா. ஆஹா போயிட்டாங்க, உச்சிக்கு போயிட்டான், போச்சு 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 போச்சு, வேணாம் 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 வேணாம், அடியோ விட்டாங்க. நினச்ச மாதிரி கிரேவலை வந்து தலைமலை போட்டான். ஸோ உடச்சு உடச்சு போவோங்க. ஸோ கிரேவல் தாங்க கடுப்புங்க இது. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து மேலே போனோம். ஸோ அகேன் நான் மேலே ஏறிக்கிறேன், எங்கே உயிர் எடுக்கிறாங்க இவன். ஸோ எப்படியாவது ஒன்று ஃபைனல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபைனலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெல்த் கிட்ட குறைச்சிட்டுருக்கிறேன். பட் அவன் மேலே மேலே போகிறான் பாருங்கள், 40 பிளாக் மேலே வந்துட்டோம். எவ்வளோ ஃபைட் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அப்படியே லிஃப்ட்லேருந்து போகல, அதே மாதிரி நான் போய்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ எப்படி முடிய போகுதுன்னு தெரில, என்ன ஆக போகுதுன்னு தெரில, லிட்ரலி பயமாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் சாகலை. ஸோ கடைசியாக என்கிட்ட வந்து ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது, பேக்கப்புக்கு ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் 8 மினிட்ஸ் முடியல. ஸோ அதனால் எப்படியாவது அடிச்சுட்டே வாடா வாடா வாடா, ஏங்க சரியான ஆங்கிளில் மாட்டவே மாட்டாங்க, கிட்ட வாடா கிட்ட வாடா, சுவாட வச்சு ஒரு அடி அடிக்கிறேன்டா, போடு படம் அடிக்குது. ஸோ லிட்ரலி வந்து வேறு லெவலு. ஸோ அவன் அடிக்கிறது எதுவுமே படம் அடிக்குது. ஆஹா போச்சு, மறுபடியும் உடச்சிட்டானா போச்சு, இப்போ மேலே போயிடுவான். ஐயோ இவன் வெறுப்புங்க, இதே நீலாம் பாஸே இல்லைடா, நீ உன்னை போய் பாஸ் ஃபைட் என்ன பாரு. ஆஹா உரா 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 உரா, போச்சு போச்சு, வெடிக்க போகுது வெடிக்க போகுது. அப்புறம் என் மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்கிது அது. ஸோ அந்தளவுக்கு வந்து லேக் ஆகுது. ஸோ அடிச்சிருவாங்க. ஸோ இவனை வந்து ஃபயர் விட்டே கொண்டு வேண்டியதான். பட் ஆரோ கரெக்டாக பரமாட்டிக்குது, ஏன்னா நான் ஒரு ஆங்கிளில் எய்ம் பண்ணி விட்றேனா அது அவன் டக்குன்னு மூவ் பண்ணி போயிடுறான், அந்தளவுக்கு லேக் ஆகுது. ஸோ பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுவான், அட்ரா அட்ரா அட்ரா, அடி அடி போடு. ஸோ நான் என்ன தான் அடித்தேன், நல்லவேளை இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா எனக்கு என்னென்னா அவனுக்கு வந்து ரீஜென்ரேஷன் இல்லை. ஸோ அதனால் சந்தோஷம், நான் எந்தளவுக்கு அடித்தேனோ அதே டேமேஜ் இருக்குது, அவன் ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரீஜென்ரேஷன் மட்டும் ஆசைன்னு வைங்களேன், அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சிருக்கும். நான் விடிய விடிய அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரீஜென்ரேஷன் இல்லாதனால நான் அவனை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவன் போய் உள்ளே அவன் ஒளிஞ்சிக்கிறாங்க, அவன் கர்மம் பிடிச்சவன்,
போய் எங்கேயாவது போய் மூலையில் போய் நின்றுறான், அடித்தா கூட பரவாயில்லைங்க, அவன் போய் உனக்கு நின்றுறாங்க, அவன் போய் பைத்தியக்கார போய் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். ஓகே, ஸோ ஃபைனல் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து பவர் ஆகிட்டான், ஏன்னா அவன் ஹெல்த் வந்து ஆஃப் கீழே வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அப்புறம் என்ன ஆகுனா அவன் கிட்ட வந்துடுவான். ஸோ இது ஃபுல்லாக இனிமேட் க்ளோஸ் ரேஞ்ச் தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸாக ஃபைட் போக போகுது, க்ளோஸ் ரேஞ்ச் ஆக ஃபோன் லாக்குங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஜாஸ்டிக் ஒர்க் ஆகலைங்க, ஜாஸ்டிக் ஒர்க்கால என்னாச்சு, ஏன் வர வரோம், ஏன்னா ஃபைனல் ஃபார்முக்கு போயிட்டான். அப்போனா என்னன்னா கொஞ்சம் மொபைல் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனல் ஃபார்ம்ன்றப்ப கொஞ்சம் பவர் அதிகமாக விடுவான், ஆனால் அவங்க கைக்கிட்டே தான் இருப்பான், அதனால் அவனை அடிச்சு கொண்டுறான். இனிமேட்டு கொஞ்சம் ஈஸிங்க, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எங்கே இருக்கோனா வந்து 29 மறுபடியும் கீழே தள்ளிட்டாங்கன்னா, அடே இடே இறா இங்கேயே வச்சு முடிச்சிட வேண்டியது தான். சொல்லே வாடா 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 செத்ரா செத்ரா அப்போடா. ஸோ செம்மையாக ஹெல்த் குறையுதுங்க, வேறு லெவலுக்கு, அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 அடி எடுத்தால் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஹெல்த் பயங்கரமாக குறையுது, அவனை என்னால் அடிக்க முடியல, அவனை சி அவனை என்னால் அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷீல்டு இருக்குல்ல கையில், அதனால் பையன் அடிக்க முடியல. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணுறான் பட் முடியல, கொஞ்சமாக தான் டேமேஜ் ஆகுது எனக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுக்கு சரியான அடிங்க உழுவுதாக. க்ரீப்பர் டே 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 பீஸில் தள்ளிப்படா கொஞ்சம் போச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஃபார்ம் அகெயின் லெவல் 3 வந்துட்டான். லெவல் 3னா வந்து தலையை வந்து சுத்தம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹெலிகாப்டர் மாதிரி மாறிடுவான். ஸோ அதான் வந்து லெவல் 3 ஃபார்ம் வந்து. ஸோ இதை கொஞ்சம் முடிஞ்ச போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி க்ரீப்பர் நான் கொண்டுறேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இப்போ என் ஜாஸ்டிக்கை பாருங்கள் எப்படி இதாக லாக் ஆகுதுன்னு பாருங்கள். ஜாஸ்டிக்கிட்டா கேம் ப்ளே பாருங்கள், 30 FPS கூட இல்லைங்க, 10 FPS 10 FPSல ஓடிட்டுருக்குது. ஸோ எவ்வளோ ஒஸ்ட்டுன்னு பாருங்கள், இந்த க்ரீப்பர் அடிச்சிட்றேங்க. ஆஹா லாக் ஆகுது, இந்த லாகில் நான் எப்படிங்க அடிப்பேன், ஐயோ டே 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 ப்ளீஸ்ரா செத்துடுறா, டே நீயே செத்துடுறா. ஓகே, ஒன்று இன்னொரு வேறு பண்ணுங்க, இவ்வளோ லாக் ஆகுது, கலவரே ரெக்கார்டு கிக்காரு, ரெக்கார்டு ஆகாமல் போயிடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன், ரெக்கார்டு மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னு வைங்களா, அவ்வளோதாங்க. ஸோ அது செத்துறா, டே செத்து தொலடா இப்போ. ஆஹா இன்னொரு க்ரீப்பரா, சி அவன் தான் அவன் தான், ஓகே விதர் தான் வந்து இதோ மேலே போடுறான். டே ஆ செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், செத்துறானா செத்துறானா செத்து தொலடா க்ரீப்பர் மண்டையா, உனக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறேன்டா நான், செத்துறா செத்துறானா செத்துறானா, என்னங்க சாக மாட்டான், ஓகே செத்துறாங்க முடிஞ்சு. ஸோ இப்போ போயிட்டு இவனை ஃபைனலில் ஒரு 5 அடிங்க, கடைசியாக ஒரு 5 அடி. ஸோ அவனை அடிச்சிட்டேன்னு வைங்களேன், முடிஞ்சிடும். டே வாடா வாடா கிட்ட வாடா கிட்ட வாடா கிட்ட கிட்ட வாடா கிட்ட வாடா, ஆஹா லாக் ஆகுதுங்க லாக் ஆகுது லாக் ஆகுது, இல்லையே ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு முடிக்க போகிற நேரத்தில் சொதப்பிடாத. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த நேரம் பார்த்து எதுவும் சொதப்பாமல் இருக்கணும். அடே ஈரா அவ்வளோதாங்க. ஸோ இன்னும் ஒரு 4 அடி, 1 2 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
வாங்கு அவ்வளோதான். ஸோ 444 வாங்குடா வாங்குடா வாங்கு, இன்னும் ஒரு அடி தாங்க, இன்னும் ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று ரெண்டு வாங்கிடு, வாங்கிடுறா வாங்கிடுறா, ஏங்க ஃபோன் லாகுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபோன் க்ளோஸ் ஆகும், முடிச்சு ஃபைனலி முடிச்சிட்டேங்க. ஸோ வெதர் பாஸ் சி வெதர் பாஸ் ஃபைட்டு, ஓ ஒரு வழியாக முடிஞ்சு. ஸோ வெடிச்சு தொலாடா டே, வெடிச்சு தொலாடா. எப்பா டே என்னடா 1 HP விட்டு போயிருக்கிற, நல்ல வேலைங்க. ஸோ இங்கே நெதர் ஸ்டாருங்க, நெதர் ஸ்டாருங்க போட்டாங்க. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக நம்ம வந்து வெதர் பாஸ் ஃபைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பல மணி நேரம் கஷ்டப்பட்டு எப்பாடா, ஸோ வேறு லெவலுங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை இப்போ நெதர் ஸ்டார் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து எதாவது ஒன்று கீழே போகணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டார்ச் வச்சுக்கிறேங்க. ஸோ எதாவது ஸ்பான் ஆகிட போகுது, க்ரீப்பர் எதாவது இருக்க போகிறான். ஓகே, ஸோ எதை கீழே போடலாம். ஸோ எதாவது ஒன்று கீழே போட்டு இதாங்க நெதர் ஸ்டாரு. ஸோ இப்போ எதாவது ஒன்று கீழே போட்டுறேன். ஸோ இதை போடலாம், இதை போடலாம், இதை போடலாம். ஓகே, இதே போட்டுக்கிறேங்க. ரைட்டு, ஸோ இப்போ வந்து எல்லாமே வெற்றிகரமாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. ஸோ அவ்வளோதானா, முடிஞ்சுங்க, பரவாயில்லையே. செம்ம இன்டென்ஸாக இருந்துச்சு ஃபைட்டு. பட் நீங்கள் நிறையா வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா எடிட் பண்ணியிருப்பேன், ஏகப்பட்ட எடிட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ இருந்துச்சு. ஓகே, மேலே போனோம். ஸோ பார்த்துங்க, நமக்கு வந்து போகிறதுக்கு வழியும் இருக்குது. ஸோ கீழே தான் வந்து நம்ம ஸ்டேஜ் இருக்குது, பட் மேலே நம்ம போய்க்கலாம். ஸோ மேலே போய்க்கலாம், முடிஞ்சுங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நெதர் ஃபைட் சி நெதர்ன்ற மிதர் ஃபைட்டு முடிச்சுட்டுக்கிறோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து நெஞ்சே வலுத்துருச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக நம்ம போட்ட பிளான் படி எதுவுமே நடக்கலை. ஸோ கடைசியாக வந்து நான் சோலோவாக ஃபைட் பண்ணி தான் ஜெயித்தேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன், நான் வேறு நல்ல வேலை 50 குளம் வந்து ஸ்பான் பண்ணாமல் விட்டோமே, 50 பண்ணியிருந்தோம் எங்களா, எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். 25 ஸ்பான் பண்ணதே நல்லதாக போச்சு. ஸோ இதுக்கு தான் நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் 50 100 சொன்னீங்களா, பார்த்துங்க எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேலே எதுவுமே செட்டப் பண்ணல. ஸோ கீழே மட்டும் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெதர் ஸ்டாரை வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன். ஸோ இதாங்க நெதர் ஸ்டார், இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ வெதர் பாஸ் ஃபைட்டையும் ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.